வரிகை புகாரில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் பல்வேறு தனியார் கட்டுமான நிறுவனங்கள் வரிகேய்ப்பு செய்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை, கோவை, சேலம், ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை எழும்பூர், அண்ணாநகர், அமைந்தகரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரியல் எஸ்டேட் நிறுவனம் மற்றும் தனியார் கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்களில் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள் அண்ணாநகர் மற்றும் எழும்பூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் நாமக்கல்லை தலைவிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அழகு நகரில் உள்ள தனியார் நிறுவன உரிமையாளரின் வீடு மற்றும் முல்லை நகரில் உள்ள அவரது அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த தனியார் நிறுவனம்தான் அரசு மருத்துவக் கல்லூரி, தமிழக அரசின் குடிநீர் திட்டங்கள், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளிட்ட அரசு பணிகளை ஒப்பந்தம் எடுத்து பல ஆண்டுகளாக கட்டுமான பணிகளை செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஈரோடு பெரியார் நகரில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்தில் கோவையில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 6 பேர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனையில் இறங்கினர். மேலும் சக்தி ரோடு, ராஜாக்காடு ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் வெவ்வேறு தனியார் கட்டுமான நிறுவன அலுவலகங்களிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதேபோல கோவையில் மோட்டார் பம்ப் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையின் அலுவலகம் மற்றும் அதன் உரிமையாளரின் இல்லம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் காலை முதலே வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. மேலும் அதிகாரிகளின் மற்றொரு குழுவினர் காலப்பட்டி சாலையில் உள்ள ரியல் எஸ்டேட் அலுவலகத்திலும் அதே நிறுவனத்திற்கு தொடர்புடைய கருமத்தப்பட்டி மற்றும் கோவில்பாளையம் பகுதிகளிலும் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள்.